வணக்கங்க. நம்ம ஆதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பூமிங்க. தண்ணிக்கு என்றைக்குமே பிரச்சனை இல்லாமல் நிறைய பேர் வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள ஒரு கட் ரோட் பேஸ்லேயெல்லாம் சூப்பரான தோட்டம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக இருக்குங்க. நான் நின்றுட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 அடி டோட்டலான ஒரு தார் ரோடுங்க. இது வந்து இந்த தோட்டத்தோட ரோடு பேஸே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1000 அடிக்கு வருங்க. அப்படியே இப்படியே நடந்து போய் அந்த சைடு ஓட அப்படியே சர்க்கிள் மாதிரி வருங்க. இந்த தோட்டத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 59 செண்டு. எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அரச்சலூர். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அரச்சலூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க. ஸோ வடபழனி, அந்த அரச்சலூருக்கு பக்கத்தில் ஒரு வடபழனி இருக்குது, அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்ரு. நம்ம ஈரோடு டு பழனி ஹைவேஸ் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளேயே தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தனி கிணறு, வாய்க்கா பாசனம், தனியாக வந்து ஒரு கேரளா டைப்பில் இண்டிவிஜுவல் ஒரு பங்களா டைப்பில் ஒரு சின்னதாக ஒரு வீடு எல்லாமே இருக்குது. வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் வாங்க. போலி முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஒரு தென்னமரம் இருக்குங்க. அதுலேருந்து அப்படியே ரோடு பேஸ் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாங்க. அதாவது தேவைக்கு அதிகமாகவே ரோடு பேஸ் இருக்குது, 1000 அடிக்கு மேலேயே வருங்க. நீங்கள் சொன்னது 1000 அடியே, நான் அதுக்கு மேலேயே வரும். அங்கே ஆரம்பித்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி வரைக்கும் வந்து ரோடு போய்கிட்டே தான் இருக்குங்க. அவ்வளோ ஒரு பக்காவான லேண்டாக இருக்குது. தோட்டத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றி வரைக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. அந்த இடத்துல அங்கே ஒரு வீடு தெரிஞ்சது பார்த்தீங்களா, அந்த ரோடு பேஸில் ஆரம்பித்து இங்கே அப்படியே உள்ளே இங்கேயும் ஒரு ரோடு பேஸுங்க. ஃபுல்லாக அப்படியே டோட்டலாகவே வரும். உள்ளே இப்போ நான் என்ட்ரி ஆகிருக்கேன். கிணறு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துலேயே இருக்குங்க. நல்லா 60 அடி ஆழக்கிணறுங்க. இதில் வந்து ஒரு சைடு போர் ஓட்டியிருக்காங்க. கிணறுக்கு வந்து பாம்பேரி மட்டும் கட்டும், மற்றபடி தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. வீடியோக்களை கிணத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 5 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இதுக்கு. ஸோ இந்த தோட்டத்தில் வந்து பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 வருஷமாக அவர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. எந்த விதமான உரமோ தேவையில்லாம் பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி எதுவுமே அடிக்காமல் பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்து காட்டுக்கு இதுக்குள்ளே வித்தியாசமே தாங்க. எந்த ஒரு மருந்துமே இது பண்ணுறதில்ல. ஸோ வாழை மரம் மட்டுமே ஒரு 100 மரத்துக்கு மேலே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும். இதெல்லாம் செவ்வாழை பழங்க, எல்லாம் அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி வந்து 100 தென்னை மரம் இருக்குங்க. 100 தென்னை மரமே நல்லா அருமையான காய், செங்காய் அதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பிளான் பண்ணி வச்சுருக்காரு. தோட்டம் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் ஃபஸ்ட் கிளாஸான தோட்டங்க. மண் அவ்வளோ ஒரு அருமையான மண்ணுங்க, எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி கிடைக்காது. தோட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு பழைய தார்ஸ் வீடுங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதாவது ஸ்டாக் வைக்கிறது அந்த மாதிரிலாம் குடோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாட்டு மாடு வந்து இல்லை ஒரு இயற்கையாகவே எல்லாம் பண்ணுறாங்க. நாட்டு மாடெலாம் வளர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கு மாட்டு ஷெட் எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த தோட்டத்துக்குள்ளேயே ஒரு அமைப்பாகவே வந்துருங்க. மேக்ஸிமம் ஃபென்சிங் ஒரு சைடு மட்டும் போதுமானது. எந்த ஒரு பங்கோ புலியோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. முன்னாடி ஆரம்பித்து காடு சுத்தியுமே நமக்கு ஒரே இணையாக வந்துருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் லேண்டு. தோட்டத்தோட அமைப்பு எல்லாமே பார்த்துருப்பீங்க, பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. 100 தென்னை மரம், அதுபோக இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம், அதுபோகவே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் அதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருக்காருங்க. சூப்பர்வான லேண்டு வித் ஃபார்ம் ஹவுஸோட. இதனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 70 லட்சரூவா சொல்கிறாங்க. மொத்தம் 2.59 செண்டு இன்ட்டு 70 லட்சம் போட்டுங்க. அரௌண்ட் 1.81 கோடி பக்கமாக வருங்க. என்னடா இவ்வளோ ரேட்டாக இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இந்த ரேட்டுக்கு தான் பக்கத்தில் எல்லாம் விற்றுட்டுருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே ஹைவேஸ் இருக்குது. வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3 லட்சரூவா சாலிடான வருமானம் இருக்குங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 100 தென்னை மரம் இருக்குது, அதிலிருந்து வருஷத்துக்கு மட்டும் 3 லட்சரூவா வருமானம் வருது. பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டேரெக்டாக ஓனரை விசிட் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு முடிச்சு தரங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.